மனோபுகழ் கோசலேதன் மணிவயிர வாய்தவனே தென்னிலங்கை கோள் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணியே கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய राघवने तालेलो इन्नोडय इन्नमुदे राघवने तालेलो तालेलो ताले பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருக்கண்ணபுரம். 108 வைணவ தலங்களில் வடக்கே திருவேங்கடம் என்றும், தெற்கே திருமாலிருஞ்சோலை என்றும், திருவரங்கம் மேலை வீடு என்றும், திருக்கண்ணபுரம் கீழே வீடு என்றும் அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் ஆகியோர் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோயிலூர் என்ற இந்த ஐந்தும் கிருஷ்ணன் வாழ்ந்து உறைந்த இடங்கள். பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்படும் முக்தி தரும் தலமான திருக்கண்ணபுரம் பஞ்ச கிருஷ்ண ஸ்தலங்களில் ஒன்று என்று அடுக்கடுக்கான பெருமைகளை பெற்ற தலம். 7 அடுக்குகளை கொண்டது சௌரிராஜ பெருமாள் கோவிலின் ராஜகோபுரம். கருவறை மூலவர் நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். தாயார் கண்ணபுர நாயகி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்றாள். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. கருவறைக்கு மேல் உள்ள உத்பலாவதக விமானத்தில் விஷ்ணுவை வணங்கி முனிவர்கள் தவம் இருப்பதாக ஐதீகம். எனவே இங்கு விமானத்தை தரிசனம் செய்ய முடியாதபடி சுற்றி மதில் எழுப்பப்பட்டுள்ளது. க்ஷேத்திரம், வனம், நதி, கடல், நகரம், தீர்த்தம், விமானம் என்ற 7 இங்கு சேர்ந்து இருப்பது மிகவும் அரிதானது. ராவண வதம் முடிந்து அயோத்தி திரும்பும் ராமபிரானை பிரிய மனமில்லாத விபீஷணன், நீ கிடந்த அழகை திருவரங்கத்திலே கண்டேன், நின் நடையழகையும் காண வேண்டும் என்று கேட்க, கண்ணபுரத்தில் காட்டுவோம் வாவென விபீஷணனுக்கு நடையழகு காட்டியதாக ஐதீகம். இன்றும் அமாவாசை தோறும் இந்நிகழ்ச்சியை சித்தரிக்கும் திருவிழா இங்கு உண்டு. அரக்கர் தொல்லையில் இருந்து தங்களை காத்தருளுமாறு வேண்டிக் கொண்ட முனிவர்களுக்காக பெருமாள் தன் சக்கராயுதத்தை பிரயோகித்து வீகடாக்ஷன் என்ற அசுரனை அழித்த தலம் என்பதால் இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் தன் வலக்கரத்தை நீட்டி சக்கராயுதத்தை வீசுவது போல் காட்சி தருவது மற்றொரு விசேஷம். அந்த காலத்தில் பொதுவாக கோயில்களை நிர்மாணிப்பதும் நிர்வாகம் செய்வதற்காக நிலங்களை மானியமாக அளித்து செலவுகளுக்காக வருவாய்க்கு வழி செய்வதும் மன்னர்கள் தங்கள் கடமையாக கொண்டிருந்தனர். இதற்கு நன்றியாக இறைவனுக்கு அடுத்த நிலையில் மன்னர்களை மதித்து மரியாதை செய்து வந்தனர் கோயில் நிர்வாகிகள். இறைவனுக்கு அணிவித்த மாலையை மன்னனுக்கு அளித்து மரியாதை செய்வார்கள். கோயில் அர்ச்சகர் வழக்கம் போல் ஒரு நாள் உற்சவருக்கு அணிவித்த மாலையை மன்னரிடம் கொண்டு போய் கொடுக்க, அதில் ஒரு தலைமுடியை கண்டு அர்ச்சகரிடம் அது பற்றி மன்னன் கேட்டபொழுது, மன்னர் கோபத்திற்கு ஆளாக கூடாது என்பதற்காக தலைமுடி இறைவனுடைய முடிதான் என்று கூறிவிட்டார் அர்ச்சகர். மன்னன் இதை நம்ப மறுத்து நேராக கோயிலுக்கு சென்றான். உற்சவருடைய தலையில் இருந்த நீண்ட குழற்கற்றையை கண்டான். அது உண்மையான முடியா என்றறிய தலையிலிருந்து ஒரு முடியை எடுத்து காண்பிக்குமாறு அர்ச்சகரை கேட்டான். அவரும் ஒரு முடியை பிடித்தெழுக்க அந்த இடத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டு தெரித்தது. அஞ்சி நடுங்கிய மன்னன் தன் தவறை உணர்ந்தான். திருக்கடவூரில் அபிராமி பட்டருக்கு அமாவாசையை பௌர்ணமியாக திகழச் செய்த இறைவனின் அருளுக்கு ஒப்ப இங்கும் அர்ச்சகருக்காக இறக்கப்பட்டு திருமால் சௌரி முடியுடன் காட்சி தந்தார். அன்று முதல் உற்சவருக்கு தலை அலங்காரம் சௌரி முடியுடன் தான். இத்தலத்தில் உள்ள உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என்ற பெயருடன் தலையில் முடியுடன் இருக்கிறார். முன்காலத்தில் அந்நியர்கள் திருமதில்களை இடித்து வந்தபொழுது திருக்கண்ணபுரத்து அரையர் மனம் புழுங்கி, பெருமானே, ஒருவரை முன்போர் கையில் இருந்த பொன்னாழி மற்றொரு கை என்றது பொய்த்ததோ என்று கையில் இருந்த தாளத்தை வீசி எறிந்தார். அது பெருமாளின் நெற்றியில் பட்டது. அந்த தழும்பை இன்றும் காணலாம். நம்மாழ்வாரின் வாக்குப்படி திருக்கண்ணபுரம் திருத்தலம் பூலோக வைக்குந்தம் என்பதால் இங்கு தனியே பரமபத வாசல் கிடையாது. மனுப்புகழ் கோசலை தன் மணிவயிறு வைத்தவனே என்று தொடங்கி 10 பாசுரம் பாடியுள்ள குலசேகர ஆழ்வார் இத்திருத்தலத்து பெருமாளைத்தான் தாலாட்டி பாடியுள்ளார். சிலை வலவா சேவகனே என்றும், ஏமருவும் சிலை வலவா என்றும், ஏவரி வெஞ்சிலை வலவா என்றும் ராமபிரான் வில்லாற்றலைத்தான் புகழ்ந்து பாடுகிறார். தாமரை மேல் திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாளின் பெருமைகளை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் கேட்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.